வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டே கிளாஸ் பொண்ணு சது. ரொம்ப நாளா வீடியோ போடவே இல்ல. வீடியோல உங்களை பார்த்தே நாள் ஆகுது. வீடியோஸ் வந்து இத்தனை நாள் போட முடியாததுக்கு கட்ட ரெகுலரா வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நிறைய வேலை அதிகமா இருந்தது. பர்சனல் இஸ்யூஸ்னால வந்து என்னால வீடியோஸ் அதிகமா முடியல. இனிமேட்டு முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா வீக்லி ட்வைஸ் ஆவது வந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நீ அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ओके वीडियो नाम पाकपो अब वीडियो वो कुबेर पणी नाम ऐसे नम चल वो बुजुर्ग आर्गनेशन वीडियो अंत वीडियो वो कुबेर पणय कामचर अंत पानी फुल डीटेलसा वो इनके नाम पाकपो अणय वो ना एपड़े यूस पड़नों एपी वो करक्टा कों अभी कट्टा मेन्टेन पड़नों अंदा पड़नों अंदर नम्बर रिमूव पड़े अतो अभी डीटेलसुमें वीडियो वीडियो स्किपन पांग अल वह पॉइंट्स अद्क नम्बर चेनल नहीं सब्सक्रेबल अब कंपा चेनल सब्सक्रेबिको अब पकड़े और बेलकन क्लिक पड़ी आलर आप्शन चूस पड़ो ना वीडियो नोटिफिकेशन उल्ल वो ओके फ्रेंड्स பயங்கரமா இருக்குது வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து குபேரர் பணையை வந்து நான் காமிச்சறேன் அந்த குபேரர் பணையை காமிச்சே வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா கிளியரா ஃபர்ஸ்ட் வந்து குபேரர் பணையை வந்து காமிச்சறேன் குபேரர் பணையை காமிச்சி அதுல இருந்து வந்து நான் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் फर्स्ट कुबेर पणय नम्ब पातरल इतना कुबेर पणंग मूणु पान लाइन बै लाइन वे मूणु पानी वेपड़ा वो कुबेर पानी इत पान वो आर्टिफिशियल ना आर्ट ना ग्लास वर्क पड़ी अलग वचर इत पान वो पाता उड़न रोम पिछड़े ना वो वांगे इत ना अलगूल वांगनेंदमारी वेमान कंपा कहीं चिं चानी नम्बर पानेवा अंतमी मण पाने वो चिना चिना पानी अंदमर वाला तपे क மூணு பானை இருக்கணும் அவ்வளவுதான் கீழ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் அதுக்கு மேல இருக்குது அதை விட சின்ன சைஸ் அதுக்கு மேல இருக்குது அதை விட சின்ன சைஸ் அந்த மாதிரி இருந்தா போதும் மேல ஒரு குமிழ் மாதிரி மூடி போடுற மாதிரி ஒரு குமிழ் இருந்ததுனா ஓகே அவ்வளவுதான் நான் ஃபர்ஸ்ட் பானையில வந்து காசு வச்சிருக்கேன் காசு பாத்தீங்கன்னா 5 ரூபாய் காயின் 5 ரூபாய் காயின் இருக்கு இல்லீங்களா அதை வந்து வச்சிருக்கேன் அதுவும் வந்து 15 காயின் வச்சிருக்கேன் அதை வந்து எண்ணி ஒத்தப்படையில வர மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அந்த பானைக்கு கரெக்ட்டா கம்ஃபர்ட்டபிளா இருக்கிறதுக்கு வந்து அந்த காயின் கட்டா இருந்தது அதனால நான் அதல 15 காயின் வச்சிருக்கேன் அடுத்த பானையில பாத்தீங்க அப்படினா பருப்பு வச்சிருக்கேன் பருப்பு நெக்ஸ்ட்ல வந்து அரிசி இந்த மூணு வந்து நம்ம இதல எதுக்காக ஸ்டோர் பண்றோம் அப்படினா நம்ம வீட்ல வந்து பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்க கூடாதுங்க அதுக்காக தான் அதல காயின் போடுறோம் ப்ளஸ் அரிசி பருப்பு போடுறோம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு மூணு வேளை நல்லபடியா சாப்பிடணும்ன்றதுக்காக தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது இந்த மூணுக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் ப்ளஸ் பண ரீதியா பொருளாதார ரீதியா நமக்கு பிரச்சனை வர கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து காசு நம்ம அதல போடுறோம் இதில வந்து அந்த காசு போடுற இடத்துல நல்ல வசதியா இருக்கறவங்க வந்து தங்க காயின்கள் இருக்கு இல்லீங்களா அது போட்டு வைப்பாங்க நமக்கு வந்து அது செட் ஆகாது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம காயினே ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது இதுலயே வந்து நம்ம வாசனை பொருட்கள் இருக்கு இல்லீங்களா ஏலக்கா பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து கூட நம்ம அதல போட்டு வைக்கலாம் ஓகே இத வந்து நம்ம எண்ணெய்க்கு வந்து செய்யணும் அப்படிን கேட்டிங்க அப்படினா பௌர்ணமி இருக்கு இல்லீங்களா அந்த பௌர்ணமி எண்ணெய்க்கு வந்து நம்ம இத வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க இது வரைக்கும் வாங்கல அப்படினா கண்டிப்பா இத வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க இது எனக்கு கத்து கொடுத்த விஷயம் அத வந்து நான் உங்களுக்கு கிட்ட வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு விருப்பம் அப்படினா தாராளமா வாங்கி வைங்க ரொம்ப நல்லதே நடக்கும் அடுத்து இத வந்து என்னைக்கு அடுத்து நம்ம அடுத்து மாத்துறோம் அப்படினு சொல்லி கேட்டிங்க அப்படினா நெக்ஸ்ட் मंथ பௌர்ணமி அன்னைக்கு வந்து இதுல இருக்க பருப்பு அரிசியை வந்து ரிமூவ் பண்ணிட்டு காசு எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து வேற வைக்கலாம் அரிசி பருப்பு வந்து என்ன பண்ணனும் அப்படினா நம்ம ஆஸ் யூஷுவல் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அன்னைக்கு நான் வெஜ் மட்டும் செய்யாம பாத்துக்கோங்க அவ்வளவுதான் மத்தபடி காசு வந்து நீங்க இதே காசியை கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு அதுலயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அதே மாதிரி அந்த காசு வந்து இல்ல நமக்கு வந்து வேற காசு வைக்கலாம்ன்ற மைண்ட் செட் இருந்தாலும் ஒன்னு பிரச்சனை அந்த காசை வந்து நீங்க எங்கயாவது கோயிலுக்கு போறீங்க அப்படினா உண்டியல்ல நம்ம போடுவோம் அந்த மாதிரி உண்டியல்ல போட்டுட்டு கூட நீங்க வந்து வேற காசு வந்து வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவ்வளவுதான் இந்த குபேரர் பணையினுடைய சிறப்பு நீங்க பொருளாதார ரீதியா நமக்கு கடன் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறான சூழ்நிலை இருக்கு அப்படிங்கற மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு ஏற்படாம இருக்கிறதுக்காக இது வைக்கிறது அவ்வளவுதான் ரொம்ப நல்லது இது எல்லாமே ஓகேங்க இதெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனை வர கூடாதுன்றதுக்காக நான் வைக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் ஓகே
அது இல்லாமல் இல்லாமல் நமக்கு இது வைக்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே வரோம் அப்படிங்கும்போது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரியான பொருட்கள், சின்ன சின்ன பொருட்கள் நமக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அதுக்காக வேண்டியாவது இதை வந்து நம்ம வாங்கி வைக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இதை வந்து எல்லாருமே பண்ணலாம், இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும், சாமி கும்பிட்றவங்க தான் பண்ணணும், கும்பிடாதவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கிது, நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தான் வந்து நம்ம வந்து எடுத்து அடுத்தது ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மஞ்சள் குங்குமம் வந்து குபேரருக்கு வந்து உகந்தது வந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலர் குங்குமம் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து குபேரர் சுவாமிக்கு வந்து ரொம்ப உகந்தது. பச்சை கலர் குங்குமம் வச்சும் கூட வழிபடலாம். நான் வந்து 1 மந்த் ஆகிடுச்சு, அதனால் வந்து நான் இன்றைக்கி ரிமூவ் பண்ணிடுவேன். இன்றைக்கி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும்போது நீட்டாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுருவேன். அதனால் வந்து இந்த நான் அப்போதைக்கு என் கையில் என்ன குங்குமம் இருக்கோ நான் அதை வச்சுருக்கேன், தப்பு கிடையாது. பச்சை கலர் குங்குமம் வச்சோம் அப்படின்னா இன்னும் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் பச்சை கற்பூரம் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப வாசனை பொருட்கள் நம்ம அதில் இது பண்ணும்போது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் இந்த குபேரர் பானையினுடைய சிறப்பு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து வாங்கி வைங்க, வாங்கி வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை நமக்கு செட் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துருங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு எனக்கு, இது வரைக்கும் நல்லபடியாக இருந்திருக்கு, அதனால் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா கூட நிறைய இதை பற்றின விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இதை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுங்க. சறுக்கி விழுந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூல்ல. சரி வேற என்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லு பாக்கலாம். தெரிய மாட்டேங்கிற நீ வாங்கி வச்சு சாமி கும்பிடுங்க. நமக்கு வந்து சாமி கும்பிடுறதுனால வந்து ஆடாதம்மா, சாமி கும்பிடுறதுனால கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படி விருப்பம் எல்லாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க அந்த பானையை வாங்கி வச்சு வழிபடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுல அந்த பானை இருக்கிறதுனால வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு. அதனால இதை வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு கூட வந்து இது இதனால வந்து உங்களுக்கு ஏதாவது நல்லது பலன் கிடைச்சிருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற மாதிரி கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நம்ம சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆல்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த இன்னொரு நல்ல ஒரு கான்செப்ட் அல்லது நல்ல ஒரு குக்கிங் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அதுவரையும் டாடா பாபாய்.